ஆக கௌதமருக்கு ஆசை உண்டாக்கிட்டு இந்த ரஜசு தூளி. அப்புறம் கல் இருக்க, கல் எங்கேயாவது பெண்ணுறவு தடையுமா? வேடிக்கை பாருங்கோ, இந்த தூளி பட்ட உடனே ஒரு கருங்கல் பெண்ணாக மாறி உயிர் தெழுந்தது. அது ஒரு பைச்சித்திரியம் இந்த ரஜசுக்கு. அப்புறம் மிக கடினமாக இருந்த அந்த கருங்கல் மிருதுவாக மென்மையாக ஆயிற்று. இதுவும் ஆச்சரியம். அப்புறம் விரக்தாளா இருக்கிறவாள் ஆசையோடு கூடினவளாக ஆச்சு. விரக்தாளா இருக்கிறவா எதுவும் வேண்டான்னு உதறி மோட்சத்துக்கு போகணும்னு உபாயம் பண்ணிட்டு இருக்கிறவா, அவளுக்கு ஆசையை உண்டு பண்ணிச்சு. அவருக்கு அப்படின்னா முனிவர்களுக்கெல்லாம் மோட்சத்தில் பற்று ஏற்பட முடியாத பண்ணிச்சு. ஆசையோடு யார் இருக்காளோ அவளுக்குலாம் வைராக்கியம் வர முடியாது பண்ணிச்சு. மக்கள் எல்லாம் ஆசையோடு இருக்கா, சம்சாரத்தில் பந்தத்தில் விழுந்து விழுந்து சொல்லிட்டு இருக்கா இல்லையே, அது வேணும் இது வேணும்ன்றோம். அவளெல்லாம் என்ன பண்ணிச்சு, தூளி பட்ட உடனே அவளெல்லாம் விரக்தாளாக ஆகி பெருமாளத்தர் வேற ஒன்றும் எல்லாவற்றையும் ஆசையை விட்டு வைராக்கியத்தோடு கூட உபாய அனுஷ்டானம் பண்ணி எல்லாரும் மோட்சத்துக்கு போக ஆரம்பிச்சுட்டான். ஆக என்ன தெரியுது, ரஜோகணமானது ஆசையை உண்டாக்கக்கூடியது இல்லையா, அதே ரஜோகுணம் இங்கே ஆசையை போக்கிட்டு. ரஜோகுணம்னா இங்கே என்ன வச்சுக்கணும், ரஜசு என்கிற பாதுகா தூளியானது என்ன எல்லோருடைய ஆசையும் போக்கி இது பண்ணிச்சு, மோட்சம் கிடைக்க முடியாது பண்ணிச்சு. ஆக இந்த இடத்துல கௌதமருக்கு மாத்திரம் ஆசை உண்டானது ஒரு விதிவிலக்காக வச்சுக்கணும். பொதுவாக எல்லோருக்கும் ஆசையற்ற தன்மையை உண்டாக்குறது, கௌதமருக்கு மாத்திரம் விதிவிலக்காக ஆசையை உண்டாக்கிச்சு என்று கொள்ளலாம். இந்த இடத்துல ரஜனி விகம காலே ராமகாசாம் பசந்தா குஷிகதனயமுக்யாஹ பாதுகே பாவயந்தே உபல சகல சக்தைஹி துப்பராகைர காண்டே ஜனித முனிகளத்தான் தண்டகாரண்ய பாகான். ஸ்லோகம் 376. ரஜனி விகமகாலே ராமகாசாம் பசந்தஹ குஷிகதனயமுக்யாஹ பாதுகே பாவயந்தஹ உபல சகல சக்தைஹி துத்பராகைர காண்டே ஜனித முனிகளத்ரான் தண்டகாரண்ய பாகான். ஸ்லோகம் 376. ரஜனி விகமகாலே, ராத்திரி போகின்ற காலத்தில், அதாவது விடியற்காலையில் எல்லாரும் என்ன பண்ணுறா, ராமகாதாம் படந்தா ராமச்சரித்திரத்தையே நினைச்சு சொல்லிகிட்டு இருக்கா எல்லாரும். யாரு, குஷிக தனயமுக்யாக விஸ்வாமித்திரருடைய உள்ள பிள்ளைமார்கள் இன்னும் மற்றும் உள்ள ரிஷிகள் எல்லாரும் என்ன பண்ணுறா, ராமச்சரித்திரத்தையே சொல்லிகிட்டு இருக்கா. அதனால் பாதுகே பாவயந்தே, பாதுகா தேவி எப்போ பார்த்தாலும் உன் சரித்திரத்தை தான் மனுஷர்களெல்லாம் தியானம் பண்ணிட்டு இருக்கா. இந்த இவர் இருக்கார விஸ்வாமித்திரர், அவர் கூட உபல சகல சக்தைஹி தொத் பராகைர காண்டே. என்ன ஆச்சரியம், எதிர்பாராம முன்னாடி எதிர்பார்க்கல இந்த சிலை பெண்ணாகும் என்று, எதிர்பாராமல் திடீர்னு உயிர் தெழுந்தது பெண். எதனால், உபல சகல சக்தை கல்லில் பட்ட தூளியினால, பாதுகா தூளியினால, தொத்பராகை உன்னுடைய தூளியினால எதிர்பாராமல் பெண்ணிய பெண்ணாகி ஜனித முனிகளத்ரான். அதே கௌதமரம் ஏற்றுக்கொண்டார். இதெல்லாம் எங்கே நடந்தது, தண்டகாரண்ய பாகான், தண்டகாரண்யத்தில் நடந்தது. ஆக தண்டகாரண்யத்தில் இந்த அகல்யா சாபு விமோசனம் நடந்ததுங்கிற சமாச்சாரத்தை எல்லாரும் அதையே சொல்லிகிட்டு இருக்கா. ராமசஞ்சாரம் இல்லை அகாண்டேங்கிறதுனால, ராமசஞ்சாரம் இல்லாத காலத்தில் கூட முன்னாடி நிகழ்ந்த அகல்யா சாபு விமோசனத்தை நினைச்சுட்டே இருக்கா. அதே மாதிரி அது நடந்த அந்த கௌதமாசிரமம் இருக்க அந்த ஆசிரமத்தையும் நினைச்சுட்டுருக்கா. அப்புறம் அந்த ஆசிரமம் இருந்தது அந்த தண்டகாரண்யம் அந்த காட்டியும் நினைச்சுட்டுருக்கான். இப்படியாக நினச்சிட்டு ராமச்சரித்தத்தை பாடுகிறார்கள். விஸ்வாமித்திரர் கடைசியில் எங்கே போனார் அப்படின்னு கேட்டவனாக்க, இமயத்துக்கு போயிட்டார் கடைசியில் அப்படின்னு கதை வருது. இமயத்துக்கு போனாலும் கூட அவர் இந்த தண்டகாரண்யத்தை தான் மனசில் நினச்சிட்டு இருக்கார். என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம், ராமனை அழைச்சிட்டு போகிறோம்,
ஒரு கல்லு பெண்ணாகி ஒரு முனிவருக்கு தர்மபத்தினி கிடைத்தாளே, இது ஆச்சரியம் இல்லையா என்று இந்த பாதுகாதோழினுடைய பெருமையே அவர் அங்கே நினைச்சுருக்கார் அப்படின்னு ஒரு ரசம் சொல்லலாம். அகாண்டே, அகாண்டேனா எதிர்பாராத சமயத்திலேயும் சொல்லிருக்கோம். அதாவது பட்டாபிஷேகம் ஆச்சு, பட்டாபிஷேகம் ஆனவுடனே விபீஷணன் அந்த ராம பட்டாபிஷேகத்திற்கு அப்புறம் அவளுக்கு பாரிதோஷிகமாக சந்தோஷமாக கொடுத்த ரங்க விமானம் இருக்க அதை எழுந்துள்ள பண்ணிட்டு ஆகாய மார்க்கமாக போகிறார். அப்படி போகிறபோது ரங்கநாதனுடைய பாதுகா தூளி இருக்க அதெல்லாம் மேலேருந்து எல்லாம் கீழே விழுது. அப்போ இந்த காடியில் எத்தனை பேர் ரிஷிகளாக சபிக்கப்பட்டு கல்லாக இருந்திருப்பார்கள். ஏன்னா ரிஷிகளுக்கு திடீர்னு கோபம் வந்துடும், கோபம் வந்தால் பெருசாக சபிச்சுடுவா வழக்கம். ஆகினால இது மாதிரி எத்தனையோ பேர் கல்லாக இருந்திருக்கலாம் கண்டகாரண்யத்தில். தெரிஞ்சா மேலே விபீஷன் பெருமாள் ஏற்பட்டு போக வச்சு பாதுகாப்பு வழி கீழே விழுந்தவுடனே என்னாச்சு, எத்தனை பேர் மறுபடியும் தர்மபத்தினியை பெற்றார்களோ அப்படின்னு சொல்லிக்கிறாளோ, பெற்றியை பெற்று எல்லாரும் சந்தோஷப்படுகிறார்கள் என்று சொல்லும்படியாக இருக்கு. ஆகினால பாதுகாப்பு வழி உன்னுடைய பெருமையானது பிற்காலத்திலும் கூட ராமகதையை பாடிண்டு எல்லோரும் சந்தோஷப்படும்படியாக எல்லோரும் மோட்சரூபமான பெரிய பரம புருஷார்த்தத்தை அடையும்படியாக பண்ணுகிறது என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அனுசந்தித்தபடி சுப சரணிரஜோவிஹி சோபயந்தி தரித்ரீம் பரிணதி ரமணீயான் ரக்ஷரந்தி புமர்த்தாம் பவசி புவனவந்தியா பாதுகே ரங்கபர்த்துஹு சரணமுபகதானாம் சாஸ்வதி காமதேனு. ஸ்லோகம் 377. சுப சரணி ரஜோபிஹி சோபயந்தி தரித்ரீம் பரிணதி ரமணீயான் ரக்ஷரந்தி புமர்த்தாம் பவசி புவனவந்தியா பாதுகே ரங்கபர்த்துஹு சரணமுபகதானாம் சாஸ்வதி காமதேனு. ரங்கபர்த்துஹு பாதுகே, ரங்கராஜாவினுடைய பாதுகையே உன் பெருமை எத்தகையது. சுப சரணி ரஜோபிஹி சோபயந்தி தரித்ரீம், உன்னோட ஒட்டின்றிருக்கும்படியான தூசிகள்லாம் இருக்க அந்த பாதுகா தூளி, உன் தூளி எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டால் சுப சரணி ரஜோபிஹி, மங்களத்தை அளிக்கக்கூடியது. அந்த தூளி எப்படி வந்தது, சரணி ரஜோபிஹி, வழியில் நடக்கிறதுனால உங்கள்கிட்ட நிறைய தூசிகள் ஒட்டிக்கிறது. ஆனால் அது எப்பேற்பட்டது அப்படின்னா மங்களத்தை விளைவிக்கக்கூடியது. அப்பேற்பட்ட தூசிகளால் நீ என்ன பண்ணுற, சோபயந்தி தரித்ரீம், பூமியே அழகுபடுத்துகிற, தெரிஞ்சா பூமியை சேமத்தை கொடுக்க முடியாது பண்ணுற. உன் திருவடிப்பட்ட பூமியானது எல்லோருக்கும் சேமத்தை கொடுக்கறது. எப்படி கொடுக்கறது அப்படின்னு கேட்டால் நிறைய க்ஷேமம் கொடுத்தோம்னா நிறைய ஃபலங்களெல்லாம் கொடுக்கறதுன்னு அர்த்தம். எப்பேற்பட்ட ஃபலத்தை கொடுக்கறது, பரிணதி ரமணீயான் பிரச்சரந்தி புமர்த்தான், தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் என்று சொல்லக்கூடியதான நான்கு வகையான புருஷார்த்தங்கள் மனிதனாலே விரும்பப்படுபவை, தெரிஞ்சுதா அவைகள் எல்லாவற்றையும் கொடுக்கறது. அந்த கொடுக்கச்சு அந்த பலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டார், பரிணதி ரமணீயான்னு முடிவில் என்ன எப்போது நிரந்தரமாக சந்தோஷப்படக்கூடியதாக இருக்கும். முதல்ல சாதாரண பலங்களை கொடுத்தாலும் கூட அந்த பலம் கடைசியில் எங்கே போய் முடியும் அப்படின்னு கேட்டோம்னா மோட்சாந்தமான ஐஸ்வர்யத்தை கொடுத்து மோட்சானந்தத்தை கொடுக்கும். ஆகையினால முடிவில் உயர்ந்த பலமாக இருக்கக்கூடிய புருஷார்த்தங்கள் எல்லாம் பிரச்சரந்தி, நிறையா கொடுக்குறேன் நீ அப்பேற்பட்டவள். ஆகினால பவசி புவனவந்தியா பாதுகே ரங்கபர்த்து, அதனால் உலகம் முழுக்கலும் ஒன்னை சேவிக்கிறது, பாதுகாதேவி பாதுகாதேவின்னு ஒன்னையே சொல்லிக்கிண்டு ஒன்னையே சேவிக்கிறது. ஏன்னு கேட்டால் எல்லா விதமான பலத்தையும் நீ கொடுக்குறாய். யாருக்கு கொடுக்குறாய், சரணோபகதானாம் சாஸ்வதி காமதேனு, உன்னை யார் சரணமடைகிறாளோ அவளுக்கு எல்லாருக்கும் நீ எப்படி இருக்க, நித்தியமான காமதேனு மாதிரி இருக்கே அப்படிங்கிறார். காமதே காலையில் நாம் எழுந்ததும்
பூமி மேல காலை வைப்பதற்கு முன்னாடி பெருமாளை பிரார்த்திக்கிறோம். பூமி எப்பேற்பட்டது? ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் இவைகளெல்லாம் எடுத்த காலத்துல எம்பெருமானுடைய திருவடியும் பாதுகையினுடைய அடி வைப்பும் பட்டு ரொம்ப சுத்தமாக இருக்கு, தெரிஞ்சுதா? அப்பேற்பட்ட சுத்தமான பூமியில நாம் காலடி வைக்கணும். அதனால பாதநியாசம் சமஸ்துமே, நான் அடி வைக்க போறேன், நடக்க போறேன், அதனால என்ன மன்னிச்சிடணும் அப்படின்னு பிரார்த்தித்து நாம் அடி வைக்கிறோம், தெரிஞ்சா? அதை மனசில் வச்சுட்டு இங்கே பேசுகிறார். காமதேனு இருக்க, காமதேனு சஞ்சாரம் பண்ணாக்க, காமதேனு சஞ்சாரம் பண்ண இடங்களெல்லாம் சுத்தமாக இருக்கும். தேவலோகத்தில் காமதேனு எங்கெங்கே செல்லுகிறதோ செல்லும் இடங்களெல்லாம் அதனுடைய கால் தூசிப்படுகிறது. பசுவினுடைய கால் தூசிப்பட்ட இடங்கள்லாம் எப்போதும் பரிசு பவித்திரமானது, தெரிஞ்சா? ரொம்ப க்ஷேமத்தை உண்டாக்கக்கூடியது. அதோடையும் காமதேனு எப்பேற்பட்டது? கேட்பதெல்லாம் கொடுக்கறது. எதை வேணும்னு கேட்குறாளோ காமதேனுவே அது விரும்பியதெல்லாம் கொடுக்கும். கோமாதாவல் எவர், அதனால் எல்லாரும் வணங்கப்படுகிறாள் அவள். ஆனால் அவள் கொடுக்கறது எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டானாக்கே அதெல்லாம் நிலை இல்லாதது. ஆனால் ஏன்னா அதை கொடுக்குற ஃபலங்கள்லாம் குறிப்பிட்ட கால வரையில் தான் இருக்கும், அதெல்லாம் நாம் அனுபவிக்கலாம். ஆனால் பாதுகை கொடுக்குற ஃபலம் இருக்க மோட்சாந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்கறது. காமதேனு சஞ்சரித்தா எப்படியானால் அங்கங்கே சுத்தமாகறதும் அதே மாதிரி பாதுகா சஞ்சாரத்தினாலேயும் பூமி பாவனமாக ஆறுது, பரிசுத்தமாக ஆறுது. அது எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டால் காமதேனு மாதிரி அதுவும் பலத்தை கொடுக்கறது. ஆனால் அந்த பலம் எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டார். சாஸ்வதி காமதேனு, இது பாதுகையானது சாஸ்வதி நித்தியமான காமதேனுவாக, காமதேனுவாகன்னு இருக்க காமத்தை சுரப்பவளாக என்ன கொடுக்குறவளாக இருக்கிறாள் அர்த்தம். அப்படி சாஸ்வதி காமதேனுன்னு சொன்னார். அந்த காமதேனு கொடுக்குற ஃபலங்கள்லாம் எப்பேற்பட்டது? அந்த காமதேனு வசிட்டார்களுக்கெல்லாம் பால் தயிர் மோர் நெய் எல்லாம் அவளால் தான் கிடைச்சது அவளுக்கு, தெரிஞ்சா? சமயத்தில் வருகின்ற காலத்தில் மற்ற காரியத்தையும் என்னென்ன ஒத்தாசை கேட்குறாளோ அந்தந்த ஒத்தாசையெல்லாம் வசிட்டிருக்கு கொடுத்துருக்கு தான். சண்டையில் கூட ஒத்தாசை பண்ணியிருக்குது. அதுபோல் இந்த பாதுகா தேவி என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டோம்னா அதை மாத்திரம் கொடுப்பாங்கிறது இல்லை, நிலையானதை கொடுப்பான். மோட்சங்கிறது இருக்க, மோட்சங்கிறது எம்பெருமானை தவிர, எம்பெருமானையினுடைய திருவடியை தவிர, திருவடியில் இருந்திருக்கும்படியான பாதுகையை தவிர வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. ஆகினால நிலையான பலத்தை காமதேனுவால் குடைக்க முடியாது. ஆனால் இந்த பசு இது பாதுகா தேவி என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டால் இவள் சாஸ்வதி காமதேனு, இவள் நிலையான வழிவள், அதனால் நிச்சயமான மோட்சத்தையே அளிக்கக்கூடியவள் இந்த காமதேனுவாகிற பாதுகா தேவி. ஆக பாதுகா தேவியை நாம் ஆசிரியத்து மோட்சார்ந்த ஐஸ்வர்யத்தை பெற முடியும் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் சாதித்தபடி. ரங்கநாதன் மகள் பவன தரளிதஸ்தே பாதுகே ரங்கபர்த்து விகரண சமயேஷு வியாப்த விஸ்வப்பராகா விஷம விஷயவர்த்தும வியாகுலானாம் அஜஸ்ரம் வியபனயதி ஜனானாம் வாசனாரெணுஜாலம். ஸ்லோகம் 378. பவன தரளிதா தே பாதுகே ரங்கபர்த்து விஹரண சமயேஷு யாப்த விஸ்வஹாபராகா விஷம விஷய வர்த்தும வியாகுலானாம் அஜஸ்ரம் வியபனயதி ஜனானாம் வாசனாரெணுஜாலம். பாதுகே ரங்கபர்த்து, ரங்கராஜாவினுடைய பாதுகையே நீ என்ன பண்ணுற? ரங்கநாதனை அங்கங்கே அழைச்சிட்டு போகிற, தெரிஞ்சா? விகரண சமயேஷு ரங்கநாதன் அழைச்சிட்டு ரங்கநாதன் அடிக்க விளையாடும்படியாக பூமியில் பல இடங்களுக்கெல்லாம் நீ அழைச்சிட்டு போகிற, பல பேரை காப்பாற்றுறதுக்கெல்லாம். அப்படி அவர் அழைச்சிட்டு போகிற காலத்தில் யாப்த விஸ்வப்பராகா உன்னுடைய பாதுகா தூளி இருக்கேன், அந்த பாதுகா தூளியானது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோம்னாக்க யாப்த விஸ்வகா உலகம் முழுக்கலும் பரவுறது அப்படின்னார். எப்படி பரவுறது அப்படின்னு கேட்டார். பவன தரளிதஸ்தே, தெரிஞ்சா? நீ நடந்து போகிற இடத்துல பார்ப்போம், காற்று அடிக்கிறது. காற்று அடிக்கிற காலத்தில் உன்னால் பூமியிலிருந்து எழுப்பப்பட்ட தூசிகள் இருக்கோ இல்லையோ, என்ன உன் பாதுகா சம்பந்தமாக பட்ட அந்த தூசிகளெல்லாம் காற்று அடிக்கிறதுனால அது காற்றுல போய் எல்லா இடத்துலையும் பழகிறது, அங்கங்கே போய் உட்காரும், தெரிஞ்சுதா? அப்படி உலகம் முழுக்கலும் இந்த பாதுகாத்துகளை படுவதனால
என்ன பிரயோஜனம் கேட்டோம்னாக்க, உலகத்துல எல்லாரும் எப்படி கஷ்டப்பட்டுருக்கா ஜனங்கள். விஷுவரான சொல்லும், அநேக ஜன்மசாகஸ்ரீம் சம்சார பதவியும் பிரஜன்னு மோகாது ஸ்ரமம் பிரயாதா அசௌ வாசனா ரேணு குண்டிதாம். உலகத்துல மக்கள் எல்லாம் வாசனா ரேணு குண்டிதகம். வாசனைன்னா பாப வாசனை, பாப வாசனையாகிற தூஷி படிஞ்சிருக்கு எல்லாருக்கும். ஆகினால என்ன பண்றாவா அப்படின்னு கேட்டா, அநேக ஜென்ம சாகஸ்ரீம் சம்சார பதவியும் பிரஜன்னம். அநேக ஜென்மங்கள் எடுக்கிறா. அநேக ஜென்மம் சொல்லிச்சேன்னு சொன்னா அநேக ஜென்ம சாகஸ்ரீம் தான், ஆயிரக்கணக்கான ஜென்மம். எத்தனை ஆயிரக்கணக்கான ஜென்மம்? அநேக ஆயிரக்கணக்கான ஜென்மம். இப்படி பல்லாயிரக்கணக்கான ஜென்மத்தை, கோடிக்கணக்கான ஜென்மத்தை ஒவ்வொரு ஜீவனும் எடுக்கிறான். அப்படி ஜீவன் எடுத்து என்ன பண்றான்? சம்சார பதவி இம்பிரஜன்னு இந்த சம்சாரத்துல உழல்கிறான். அப்படி இருக்கிற காலத்துல சம்சாரத்தில் இருக்கச்ச சில பேருக்கு நல்ல புத்தி வருது, சில பேருக்கு கெட்ட புத்தியே வருது. மோகாது ஸ்ரமம் பிரயாதா, எது நல்லது கெட்டது என்கிற பகுத்தறிவு இல்லாமல் கெட்ட காரியங்களெல்லாம் செஞ்சு என்ன பண்ணுறான்? மீண்டும் மீண்டும் சமத்தையே அடைஞ்சு கஷ்டப்பட்டு மறுபடியும் பிறக்கிறான், மறுபடியும் சாகிறான், மறுபடியும் பிறக்கிறான், மறுபடியும் சாகிறான். இப்படி இந்த பாப வாசனாகிற தூசியானது நம்ம மேலே பட்டு ஜீவராசிகளெல்லாம் இப்படி கஷ்டப்பட்டுருக்கு. உலகம் இப்படி இருக்குது. இப்படி இருக்கிற காலத்தில் நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டோம்னாக்க, எல்லாருடைய பாப வாசனையாகிற தூசியை நீ போக்குற. தெரிஞ்சா எப்போதும் லோகத்தில் மேலே மேலே தூசி மேலே படிஞ்சுட்டே இருந்தாக்க உடம்புல இன்னும் அழுக்கு ஜாஸ்தியாகும். அழுக்கு ஜாஸ்தியாச்சுன்னா வியாதியை கொடுக்கும். தெரிஞ்சா இப்படி தூசி மேலே தூசி படிஞ்சால் கெடுதலை தான் உண்டு பண்ணும். ஆனால் இந்த பாப வாசனையாகிற தூசி மேலே பாதுகாத்து வழியாகிற தூசி பட்டதுனாக்க அப்போ என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டோம்னாக்க, இந்த உலகத்தில் இருக்கமையான விஷயங்களெல்லாம் அனுபவிக்கிற ஆசையே போய்க்கிடும். விஷம விஷய வர்த்தமாக வியாகுலானாம் அஜஸ்ரம். இந்த மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கா? விஷம விஷய வர்த்தமம். தெரிஞ்சா விஷய போகத்தை, விஷயம்னா நம்ம உலகத்தில் இருக்கமையான அனுபவங்கள் எல்லாம் விஷயம்தான். தெரிஞ்சா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தினசா ஒவ்வொன்றும் ஆசைப்படுறா, ஒவ்வொன்றும் அனுபவிக்கிறான். இது எப்படி இருக்கு? மேடு வெள்ளமானது. ஒருத்தருக்கு கிடைச்சாப்புற சுகம் இன்னொருத்தருக்கு கிடைக்காது, ஒருத்தர் கிடைச்சாலும் துக்கம் இன்னொருத்தருக்கு இருக்காது. ஆக சில பேர் ரொம்ப துக்கத்தை அனுபவிப்பா, சில பேர் ரொம்ப சுகத்தை அனுபவிப்பா. இப்படி மாற்றி மாற்றி கரண முரணானது இந்த விஷய போகம்ங்கிறது இந்த உலகத்தில். அப்போ ஏற்பட்ட விஷம விஷய வருத்தம வியாகுலானாம், அதில் போய் கலங்கி தளர்ந்து போயிருக்க முடியான இந்த மக்களுக்கெல்லாம் இந்த பாதுகா தூசி அவ மேலே பட்ட உடனே என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டார். எவனைது ஜனானாம் வாசனா வாசனா ரேணுஜாலம், பாப வாசனினாலே மேலே வந்து விழுகிற அந்த பாதுகாத்து வழியானது பாப வாசனை ஆகிற தூசி இருக்க அந்த தூசியை போக்கிடுறது யவனயதி. ஆக தூசி வேலை தூசிப்பட்டா அழுக்கு ஜாஸ்தியாகும் சொல்லுவா. ஆனால் இந்த நம்ம மேலே இருக்க முடியாத பாப வாசனையாகிறத தூசியும் பேரில் இந்த பாதுகாதேவியினுடைய தூசியானது பட்டுதுனாக்க அது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டவனாக்க, நம்முடைய ஆசையெல்லாம் போக்குறது. ஆசையை பார்க்கிறார் விஷயத்தில், ஆசையை போக்குறது. விஷயத்தில் ஆசை போனால் என்ன ஆகும்? பரமாத்மனை யோரக்தகா விரக்தகா அபரமாத்மனி. எம்பெருமானை தவிர மற்ற விஷயங்களில் இருக்கும்படியான ஆசை போச்சுனாக்க அவனுக்கு அதில் வைராக்கியம் வந்து எம்பெருமானத்திலேயே ராகம் ஏற்படுறது. ஆக பரமனிடத்திலேயே எப்போ பக்தி உண்டாகி அவனே இந்த நினைச்சாலே யாகிகள் கடைசியில் அது அவனுக்கு முக்தியை கொடுக்கறது, மோட்சத்தையே கொடுக்கறது. ஆக ஒவ்வொருவரும் மோட்சத்தை பெறுவதற்கு காரணமாக இந்த சம்சாரத்தில் கஷ்டப்படுறவாளுக்கெல்லாம் பாதுகா தேவி உன்னுடைய தூசியினால் அவளுக்கு பழைய வாசனையை பத்த தூசிகளெல்லாம் போக்கி நீ சேவத்தை உண்டு பண்ணுகிறாய் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அனுபவித்தபடி. நிஷ்பிரத்யூகம் உபாசிஷீமஹி முகு நிசேஷ தோஷச்சிதா நித்யம் ரகுதுரந்தரஸ்ய நிகமஸ்தமார்ச்சிதே பாதுகே தத்தே மூர்த்தபிஹி ஆதிபத்மஜனிதா தத்தாதிருஷீ சந்ததிஹி யத் சஞ்சார பவித்ரித சிதிரஜ பங்கிம் சதுஷ்பஞ்சசைஹி. ஸ்லோகம் 379. நிஷ்பிரத்யூகம் உபாசிஷீமஹி முகு நிசேஷ தோஷச்சிதா நித்யம் ரகுதுரந்தரஸ்ய நிகமஸ்தமார்ச்சிதே பாதுகே தத்தே மூர்த்தபிஹி ஆதிபத்மஜனிதா தத்தாதிருஷீ சந்ததிஹி யத் சஞ்சார பவித்ரித
சிதிரஜ பங்கிம் சதுஷ்பஞ்சசைஹி. ரகு துரந்தரஸ்ய பாதுகே. ரகு துரந்தரம், ரகு துரந்தரன் ராமன் தெரிஞ்சா ராமனுடைய பாதுகேங்கிறார். ராமனாக அவதரித்தவனாரு ரங்கநாதன் தான். ஆகினால ரகு துரந்தரன் இங்கு ரங்கநாதனே. அந்த ரங்கநாதனுடைய பாதுகையே நீ எப்பேற்பட்டவள் தெரியுமோ? நிகமஸ்தோமார்ச்சிதே. தெரிஞ்சா வேத மந்திரங்கள் எல்லாம் உன்னை கொண்டாடுறது, உன்னை புகழுறது. அல்லது பகவதால் பெரியவாள்லாம் என்ன பண்றா, அத்தியனம் பண்ணவாள்லாம் வேத மந்திரங்களை நிறைய சொல்லி சொல்லி பாதுகையை ஆராதிக்கிறான். ஆக அப்படி எல்லோராலையும் வேதங்களாலே கொண்டாடப்படக்கூடிய பெருமை உடையவள் பாதுகே நீ. மேலும் நீ எப்பேற்பட்டவள்? அந்த ரங்கநாதனுடைய பாதுகை அல்லவா நீ. ரங்கநாதன் எப்பேற்பட்டவன்? நிசேஷ தோஷச்சிதா. நமக்கு இருக்க முடியாத எல்லா தோஷம் அவங்ககிட்ட சரணாகி பண்ணிட்டுமானாக்க நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் போக்கக்கூடியவன். எப்படி போகக்கூடியவன்? நிசேஷம், அந்த பாப வாசனையே இல்லாமல். பாப வாசனை சிறிதிருந்தாலும் கூட மோட்சத்துக்கு போக முடியாது. ஆக பாப வாசனையை உள்பட எல்லாத்தையுமே அவன் போக்குறான் ரங்கநாதன். அப்பேற்பட்ட ரங்கநாதனுடைய பாதுகை நீ என்றான். அல்லது நிசேஷ தோஷச்சிதாங்கச்ச நிசேஷ தோஷச்சிதவு என்று ஒரு பாடம் கொள்வார்கள். அப்படி சொன்னாக்க எல்லாருடைய பாபத்தையும் நிசேஷமாக போக்கக்கூடியவள்ளாரு பாதுகாதேவி. பாதுகைங்கிறது திவ்யஜனம். ஆக பாதுகாதேவி இந்த ரெண்டு பாதுகளை எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா மக்களுடைய பாவம் பண்ணவர்களுடைய எல்லா தோஷத்தையும் போக்கி அனுகிரகிக்கக்கூடியது. ஆகினால நான் உன்னை உபாசனை பண்றேன். எதுக்காக உபாசனை பண்றேன்? உன தியானம் பண்றேங்கிறார் சுவாமி தேசிகன். எதுக்கு தெரியுமோ? நிஷ்பிரத்யூகம் உபாசிஷி மகிமுகு. மீண்டும் மீண்டும் உன தியானம் பண்ணிட்டே இருக்கேன். எதுக்கு அப்படின்னு கேட்டவனுக்க நிஷ்பிரத்யூகம், எந்த விதமாக என்னுடைய காரியங்களில் எதுவுமே தடை இருக்கப்படாது. அப்படின்னா எந்த விதமான விக்கிரமும் வரப்படாது. எனக்கு விக்கிரம் வராமல் இருக்கிறதுக்காக நான் உன்னை தியானம் பண்ணுறேன். அதாவது எனக்கு என்ன விக்கிரம்? எப்பொழுதும் எம்பெருமானை சேவிச்சுருக்கணும், அவனையே தியானம் பண்ணணும். அந்த பகவத் சேவைக்கு பிரதிபந்தகம் இல்லாமல் இருப்பதற்காக நான் என்ன பண்ணுறேன்? உபாசிஷீமிஹி, உன்னை நான் உபாசனம் பண்ணுகிறேன். தெரிஞ்சா எப்படியானால் மோட்சத்துக்காக உபாசனத்தை வேதம் உபனிஷத்துகள் சொல்லுகின்றதோ அதை மாதிரி பகவானை பிரம்மத்தை உபாசனம் பண்ணும் சொன்னது போக இப்போ நான் உன்னை உபாசனம் பண்ணுறேன் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். ஏன்னா உன்னுடைய பெருமை எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா உன் தூசிய தலையால தாங்கிறதுங்கிறதுக்கு எத்தனை பேர் போட்டி போட்டுன்னு வராங்கிற. தத்தே மூர்த்தபிஹி ஆதிபத்மஜனிதா தத்தாதிருஷி சந்ததிஹி. ஒரு பெரிய சந்ததியே உன் தூசிய தாங்கிறதுக்காக வருது. உன் தேசிய எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டாக்க எச்சஞ்சார பவித்ரித சிதிரஜ பங்கிம் சதுஷ்பஞ்சசைஹி. நீ பூலோகத்தில் நடுக அங்கங்கே ரங்கநாதனை அழைச்சிட்டு சஞ்சரிக்கிறதுனால பூமியெல்லாம் எப்படியாச்சு? பவித்திரமாச்சு, பரிசுத்தமாக ஆச்சு. அப்படி பரிசுத்தமான பூமியில் நடக்கிற காலத்தில் உன்னால் எற்றப்பட்ட தூசிகள்லாம் இருக்கே அது நிறைய எங்கும் பரவி இருக்கும். அப்படி பரவி இருக்க முடியாத பாதுகா தூசியை தலையால் தாங்கணும்னு ஆர் ஆசைப்படுறா அப்படின்னு கேட்டால் ஆதிபத்மஜனிதா. ஒரு வம்சமே ஆசைப்படுறதாம். எந்த வம்சம்? எம்பெருமானுக்கு நாபிக பலத்திலேருந்து முதல்ல என்ன தோணித்து ஒரு பத்மம் உண்டாயிற்று. தெரிஞ்சா அந்த பத்மத்தில் நான்மகன் ஆவிர்வவிச்சான். அந்த நான்மகனுடைய சந்ததி இருக்க அவனுடைய நான்மகனுடைய சந்ததியானது ஆறு ருத்ரம், அவனுக்கு மேலே சண்முகன், அப்புறம் அவனுக்கு கீழே, இப்படியாக அவனுடைய குடும்ப பரம்பரையே பெருசாக போயின்னு இருக்கு. அந்த அதுகள்லாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டாக்க இந்த பூமியிலேருந்து ஏற்றப்பட்டவனுடைய பாதுகா தூசியை தரிக்கணுங்கிறதுக்காக ஆசைப்பட்டு தவங்கிடந்து பிரம்மாரவண்ணார் அவர் தவங்கிடந்து ஒரு தலையால் உன் தூசியை தாங்கினா போகாது, பின்ன நான்கு தலையால் தாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாராம் பிரம்மா. அதனால் அது மாதிரி நிறையா தபஸ் பண்ணி எம்பெருமானுடைய நாபிக கமலத்தில் இவர் நான்கு தலையோடு தோன்றினார். அதனால் நான்முகன் சதுர்முகன் என்று சொல்லுகிறோம். அந்த நான்கு தலையாலும் உன்னுடைய தூசி தாங்கினான் அவன். சரி, இவர் தாங்கிறத பார்த்துப்பட்டு அவருடைய பிள்ளைகள்லாம் என்ன பண்ணான்னா அவனும் நிறையா தபஸ் பண்ணி நாலு தலையால் போகாது, அஞ்சு தலையால் தாங்கணும்னு நினைச்சானான் ருத்ரம், அவருடைய குமாரம். ஆக அவன் அஞ்சு தலை எடுத்து ருத்ரம் உன்னுடைய பாதுகாத்து விஷயை தாங்கினான். இது போராதுன்னுட்டு அவனுடைய பிள்ளை சண்முகன் இருக்கானே அவன் என்ன பண்ணான்? ஆறு தலை எடுத்து உன்னுடைய பூமியிலேருந்து எற்றி வரக்கூடியதான் அவனுடைய பாதுகாத்து விஷயை அவன் தாங்கினான்.
ரஜ பங்கிம் சதுஷ்பஞ்சசைஹி, சதுகுனா நான்கு, பஞ்சனா அஞ்சு, ஷார்னா ஷட்டு ஆறு. ஆக நாலு தலை, அஞ்சு தலை, ஆறு தலை இப்படியாக எடுத்து அந்த பத்மத்திலேருந்து உண்டான சந்ததி இருக்கே, நான் முன்னிய சந்ததி, அது உன்னுடைய தூசியை அப்படியே தாங்கிறது. அப்படி தாங்கி வந்து எல்லாருக்கும் சேமத்தை தனக்கு சேமம் வரணும்னு ஆசைப்பட்டு உன் விஷயத்தில் அப்படி இருந்துட்டு இருக்கா அவளெல்லாம். அது சுவாமி தேசிகன் ரகுரகத்தியத்தில் சாதிப்பார், சதுர்முகேஸ்வர முகை புத்திர பௌத்ராதிசாலினே நம சீதா சமாயதாய ராமாய கிரகமேதினே. ராமன்கிற ஒரு கிரகஸ்தர் தெரிஞ்சுதா, அவர் சீதா சமயத்தர், சீதையோடு கூடின கிரகஸ்தராயின ராமர் இருக்கார், அவருக்கு என்னுடைய நமஸ்காரம்னார். ஏன் அப்படின்னு கேட்டால், அவர் எப்பேற்பட்டவர், சதுர்முகேஸ்வர முகை புத்திர பௌத்திர அதிசாலினே, பெரிய குடும்பி அவர் தெரிஞ்சா, புத்திரன் பௌத்திரன் தெரிஞ்சா, நான்முகனுடைய புத்திரன் நான்முகன், அவனுடைய புத்திரன் ஆறு ஸ்ரீ ஈஸ்வரன் ருத்ரன், அவனுடைய புத்திரன் சண்முகன், இப்படியாக பல பேரோடு கூடியிருக்கும்படியான அந்த பெரிய குடும்பத்தினுடைய அந்த ராமனை நான் நமஸ்கரிக்கிறேங்கிறார். ஆகையினால அவருடைய முதல் பத்மத்தில் உண்டான நான்முகனுடைய சந்ததிகளெல்லாம் பல தலைகளை எடுத்து அதால் பாதுகாத்து வழியை தாங்க வேண்டும் என்பது ஆசைப்பட்டார்கள். ஆகவே பாதுகாத்து தேவியே, உன்னுடைய தூளியானது மிக மிக உயர்ந்தது, எல்லோருக்கும் சேமத்தை அளிக்க வல்லது என்று இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் அனுசந்தித்தபடி, ரஜசா பரோ ரஜஸ்தது நகலு நலங்கேத பகவதோபி பதம் கிமுத ஹிருதயம் மதியம் பவதி யதி நாம பாதுகேன ஸ்யாத். ஸ்லோகம் 380. ரஜசா பரோ ரஜஸ்தது நகலு நலங்கேத பகவதோபி பதம் கிமுத ஹிருதயம் மதியம் பவதி யதி நாம பாதுகே நஸ்யாத். பகவதோபி பதம் பாதுகே, பாதுகா தேவியே, எம்பெருமானுடைய திருவடி இருக்க, அந்த திருவடியில் தூசி ஒட்டுறதில்லை தெரிஞ்சா, தூசி ஒட்டுறதில்லை மாத்திரமில்லை, ரஜசங்கத்தில் ரஜோகுணமும் ஒட்டுறதில்லை. இப்படி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னாக்க, நகலு நலங்கேத பகவதோபி பதம், நீ இருக்கிறதுனால எம்பெருமானுடைய திருவடியில் எந்த விதமான தூசியும் ஒட்டுறதில்லை, நீ இல்லாத போனால் எம்பெருமானுடைய திருவடியிலையும் தூசி ஒட்டும் தெரிஞ்சா. ஆனால் உன்பா திருவடி அப்பேற்பட்டது, நீ அப்படி பெருமாளுக்கு திருவடியில் அடியில் இருந்துட்டு தூசி ஒட்டாமல் பாதுகாக்கிறாய், அது பெருமாளுக்கு திருவடியின் கீழே இருக்கே, நீ எங்கே, எனக்கு எப்படி இருக்க தெரியுமா, கிமுத ஹிருதயம் மதியம், நான் போன ஸ்லோகத்திலேயே உபாசிஷமின்னு சொன்னோம், உன்னை உபாசனம் பண்ணுறேன், தியானம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன், அதனால் நீ நான் அடிக்கடி உன்னையே தியானம் பண்ணுவதனால என்னுடைய ஹிருதயத்தில் நீ இருக்க, என்னுடைய ஹிருதயத்தில் இருக்கிறதுனாலேயும் என்னுடைய ஹிருதயத்தில் நீ இருக்கிறதுனால என்கிட்டையும் அந்த ரஜோகுணம் ஒட்டுறதில்லை தெரிஞ்சா. அதாவது தேகினுடைய சரீரத்தில் என்ன அது எப்பேற்பட்டது, திரிகுணம் தெரிஞ்சா, சத்தம் ரசு தமசு என்று முக்கோணம் உடையது பிரகிருதி, பிராகிருதமானது சரீரம் தெரிஞ்சா, அதில் ரஜஸை ஒட்ட வச்சுருக்கேன் தெரிஞ்சா, இல்லாட்டா எனக்கு சரீரமே இருக்காது. அதே சமயத்தில் என்னுடைய மனசில் ரஜஸை ஒட்ட வைக்காமல் வச்சுருக்கேன், ரஜசு ஒட்டாமல் பார்த்துட்டுருக்கேன், நீ அப்படின்னா ரஜோகுணம் இல்லாமல் பார்த்துட்டுருக்கேன். ரஜோகுணம் இருந்தால் என்ன பண்ணும், விஷயத்துலலாம் ஆசை உண்டாகும், எனக்கு ஏன் விஷயத்தில் ஆசை உண்டாகல, வைராக்கியம் உண்டாச்சு அப்படின்னா, நீ என்னுடைய மனசில் எப்போது இருந்துட்டுருக்கிற அப்படின்னால எனக்கு விஷய வாசனையே வல்ல, விஷயத்தில் ஆசையே இல்லை. ஆகையினால கிமுத ஹிருதயம் மதியம் பவதி எதி நாம பாதுகே என்னஸ்யா, என்னுடைய ஹிருதயத்தில் பாதுகாதேவி நீ இல்லாத போனால் என்னுடைய ஹிருதயமானது தூசியற்றதாக ரஜோகுணமற்றதாக ஒரு நாளும் ஆகவே ஆகாது. அதே மாதிரி நகரு நலங்கேத பகவதோபி பதம், எம்பெருமானுடைய திருடி இருக்க, அதுவும் நீ இல்லாத போனாக்க அது தூசி ஒட்டாததாக ஆகாது. ஆக எம்பெருமானுடைய திருவடியிலையும் தூசி ஒட்டாமனி பார்த்துக்கிறேன், என்னுடைய மனசுலையும் தூசி ரஜசானது அதான் ரஜோகுணமானது ஒட்டாமனி பார்த்துக்கிறேன். ஆகினால பெருமாளையும் நீ எப்படி இது பொருளாளுக்கு ஒத்தாசை பண்ணுறியோ அதே மாதிரி சிஷ்யனான என்னையும் நீ அனுகிரகிக்கிறாய். அதனால்
பாதுகா தேவி உன்னுடைய ஞானத்தினால